பொதுமக்களுக்கு மகிழ்ச்சியான தகவல். வேலையிழப்பு கொடுப்பனவு கால எல்லை நீடிப்பு. பிரான்சில் கொரோனா காலத்திற்கான அரசின் பிரத்யேக பகுதி நேர வேலையிழப்பு கொடுப்பனவு 2021 வரையில் நீடிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டின் இறுதி நாளான நேற்றுடன் இந்த திட்டம் நிறைவுக்கு வரும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. 2021 முதல் 3 மாதங்களுக்கு இந்த பகுதி நேர வேலையிழப்பு கொடுப்பனவு தொடரும் எனவும், தொகையில் எந்தவித மாற்றங்களும் இல்லை எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனாவினால் முக்கியமாக பாதிப்படைந்த சில துறைகளுக்கு மட்டும் தொடர்ந்து 100% ஊதியமும், மற்றைய துறைகளுக்கு ஊதியத்தின் கழிவற்ற தொகையின் 84% தொடர்ந்து வழங்கப்படும் என அரசாங்கம் தெரிவித்துள்ளது. 2021 மார்ச் மாதத்தின் பின்னர் இந்த கொடுப்பனவு தொகையில் மாற்றம் ஏற்பட உள்ளது. 84% வழங்கப்படும் கொடுப்பனவு 60% வரை குறைவடையலாம் என தெரிவிக்கப்படுகிறது. எனினும் 3 மாதங்களின் பின்னர் கொடுப்பனவில் குறைவு ஏற்படும் என உத்தியோகபூர்வமாக அரசாங்கம் எந்த தகவலும் வெளியிடவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது.